நம்ம அம்பானி மாம்ஸ் இருக்கார்ல, ஸோ அவர் இப்போ ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. அதாவது வந்து பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்டுருக்காரு. அது என்னன்னா வந்து ப்ரைஸை வந்து ஏற்றுற மாதிரி ஏற்றிட்டு இப்போ அதில் கேஷ்பேக் கொடுக்குறேன்னு வேறு சொல்லியிருக்காரு. ஸோ இது எந்தெந்த பேக்கில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு ஜியோ யூசர்ஸ்னால் இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நம்ம அம்பானி மாம்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஜியோ பேக்கில் வந்து கேஷ்பேக் ஆஃபர் கொடுத்தா ஜியோவில் வந்து ஸ்டேபிளாக இருப்பாங்க, யாரும் மற்ற நெட்ஒர்க்கு ஸ்விட்ச் ஆக மாட்டாங்க அப்படின்னு நினச்சி வந்து ஜியோ பேக்கில் வந்து கேஷ்பேக் ஆஃபரை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஜியோவில் வந்து என்ன தான் ப்ரைஸ் ரேஞ்ச் அதிகப்படுத்தினாலும் ஜியோ 5G வந்து அன்லிமிட்டடாக ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்காங்க. இதை வந்து நீங்கள் 2GB டேட்டா அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு யூசராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அன்லிமிட்டட் 5G வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் கேஷ்பேக் பொறுத்த வரைக்கும் அது ஒரு பொய்யான கண் துடைப்பு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டுக்கிட்டால் வந்து ஜியோவில் வந்து 1098 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாதான் வந்து உங்களுக்கு கேஷ்பேக் கொடுக்குறாங்க. அதுவும் பெருசாலாம் கொடுக்கல, வெறும் 50 ரூபா தான் கேஷ்பேக் கொடுக்குறாங்க. நீங்கள் 1098 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் உங்களுக்கு வெறும் வந்து டெய்லி வந்து உங்களுக்கு 2GB டேட்டா கொடுக்குறாங்க. டேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 84 நாட்கள், அதாவது 3 மாதம் கனெக்ட் பண்ணி அவங்க கொடுத்துட்ருக்காங்க. இது ஆல்ரெடி நம்ம முன்னாடி ஓல்டு பிளான் பார்த்திங்கன்னா 719 ரூபாய்க்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த பேக்கில் வந்து மட்டுமே 378 ரூபாய்க்கிட்ட ஹைக் பண்ணியிருக்காங்க. 50 ரூபா வந்து கேஷ்பேக் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் அது மட்டும் இல்லை, இதில் வந்து இன்னொரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம ஸ்விக்கி இருக்கலாம், ஸ்விக்கி ஒன் லைட் அப்படிங்கிற ஒரு ஆஃபரும் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸ்விக்கி ஒன் லைட்னா வேறு ஒன்றும் இல்லை, வந்து நீங்கள் வந்து உங்களோட ஏரியாவில் வந்து நீங்கள் வந்து 10 டெலிவரி வந்து ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் வந்து பே பண்ண வேணாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் கிடையாது, ஜியோட ஆப்ஸ் இருக்கலாம், அதான் ஜியோ சினிமா, ஜியோ டிவி, இந்த மாதிரி ஆப்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லா பேக்லையும் இருக்கிற ஆஃபர் தான், மற்றபடிக்கு பெருசாகவும் சொல்ல. இந்த நீங்கள் கேஷ்பேக் ஆஃபர் நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா இது செஞ்சு போடாமலே இருக்கலாம். கிட்டத்தட்ட வேறு நிறைய பேக்ஸ் இருக்குது, அதுவே வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கேஷ்பேக்காக இந்த ஆஃபர் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் ஒரு மணின்னு தான் சொல்லுவேன்.